இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்வீட் பண்ணலாம். ஒரு பேனை சூடு பண்ணி ஒரு 2 ஸ்பூன் நெய். நெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 கப்பு சிரோட்டி ரவை எடுத்து வச்சுட்டுருக்கேன், அதை இதில் போட்டுருக்கேன். லோ ஃப்ளேமில் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உங்ககிட்ட சிரோட்டி ரவை இல்லைன்னா நம்மளோட உப்புமா பண்ணுற ரவை எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம ஒரு வாட்டி பொடிச்சிட்டோம்னா நைஸ் ஆகிடும். அப்போ அந்த ரவையை எடுத்து கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சிரோட்டி ரவைக்கு பதிலாக இப்போ இது நல்லா வறந்தாச்சு, நல்ல வாசனை வருது. நான் இப்போ இதில் 1 கப்பு பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன், அதை இதில் விடுறேன், முள்ளமாக விடுறேன். 1 கையால் இப்படி இழக்கின்றே இருக்கணும், 1 கையால் விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட பால் விட்டுருக்கேன். கொஞ்சமாக பால் விட்டு விட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரேடியாக பால் விட்டுவிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்தின்ட்டுருக்கேன். ஸோ ஓவரால் 1/2 கப்பு பால் சேர்த்தின்ட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம சேர்த்திக்கலாம். ஏன்னா நமக்கு இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் இந்த டவ். இப்படி நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கணும் இந்த டவ். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன், 1/4 கப்பு மில்க் பவுடர் சேர்த்தின்ட்டுருக்கேன். இதுக்கு மில்க் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்படி கையால் இப்படி பிசைஞ்சுக்கலாம். இதை இப்போ ஒரு தட்டுக்கு போட்டுக்கிறேன். இதை நல்லா பிசையலாம். இப்படி அழுத்தி அழுத்தி பிசையலாம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி பிசைஞ்சு விடலாம். இதை நம்ம கை ரொம்ப சுட்டுக்கக்கூடாது, கையை பார்த்து பண்ணுங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மூடி போட்டு 1-10 நிமிஷம் வச்சு விடலாம். ஒரு பேன் எடுத்துட்டு 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். 1 கப்பு சர்க்கரை போட்டு, சர்க்கரை கரைஞ்சா போகிறோம் நம்மளுக்கு, பாகாக வேண்டாம். இதில் 2 டிராப்பு கலர் சேர்த்துருக்கேன். இது நல்லா பாயில் ஆயாச்சு. இதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ சைடில் எடுத்து வச்சுடலாம். கொஞ்சம் கோவா எடுத்துட்டுருக்கேன், இது ஸ்வீட்லெஸ் கோவா. இதுக்கு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பிஞ்ச் ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கோவா இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம இந்த ஸ்வீட்டை பண்ணலாம். இப்போ இதை ஒரு ஸ்மால் ரவுண்ட் பண்ணி விடலாம். இப்படி ஒரு ஸ்மால் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கோவா வந்து ஆப்ஷனல் தான். இப்படி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது மேலே 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். Thank you.
இப்போது நம்ம இதை ஒரு பால் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டின்னு விடலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஸ்வீட்டு அந்த சைஸுக்கு இதை உருட்டிக்கலாம். அப்படியே உருட்டிட்டு இந்த கோவா உருண்டை இதில் வச்சுடலாம். விட்டு இப்படி இதை கவர் பண்ணிடலாம். இது இப்படி பண்ணிடலாம். நம்மளுக்கு லெங்க்தில் வேண்டான்னா ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹோல் பண்ணி கோவா உருண்டை எடுத்து இது இப்படி வச்சுட்டு இப்படி உருண்டை பண்ணி விடலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு விடுறேன். ஓ இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணிவிடலாம். எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா இதில் போட்டுவிடலாம். இதை மொள்ளமாக திருப்பி விட்டுடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இம்மிடியட்டாக ஹாட் சுகர் சிரப்பில் போடணும். இப்போ இதில் போடுறேன். இதை சுகர் சிரப் எடுத்து இப்படி விட்டுடலாம். இது மேலே அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ரெடியாக இருக்கு. நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.